காம்பஸ் சர்விங்கோட பேசிக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். காம்பஸ் சர்விங் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஒரு ஏரியா வந்து ரெகுலர் சர்ஃபேஸோட ஏரியா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லென்த்தையும் பிரெத்து அது ட்ரையாங்கில் இருந்துச்சுன்னா ஹாஃப் பிஹெச் இது மாதிரி ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதுவே இர்ரெகுலர் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு அது மாதிரியான இடங்களுக்கு இதுமாரி காம்பஸ் சர்விங் யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா அதோட ஆங்கிள் இருக்குல்ல, இப்போ ஒரு லைன்னா ரெண்டு லைன் மெஷர் பண்ணுறோன்னா ரெண்டு லைனுக்குள்ளே ஆங்கிள், அதை வச்சு ஏரியா வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இர்ரெகுலர் சர்ஃபேஸ் உள்ள ஏரியாவுக்கு. இதில் என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணதுக்கப்புறம் நார்த் இருக்குல்ல மேக்னெட்டிக் நார்த்னு சொல்லுவாங்க, இந்த ஏரோ காட்ட தெரியுமா, அது வந்து நார்மலாக வந்து ட்ரூ நார்த்துன்னு சொல்லுவாங்க. அதோட மேக்னெட்டிக் நார்த் அப்படின்னா இப்போ அயன் மெட்டீரியல்ஸ்னால் இது மாதிரியான மேக்னெட்டிக் ரீடிங் வந்து அஃபெக்ட் ஆகும். அயன் மெட்டீரியல்ஸ், காயின்ஸு இதுமாரி அயன் சம்மந்தமான மெட்டீரியல்ஸ்னால அந்த மேக்னெட்டிக் இருக்கிறனால அது அஃபெக்ட் ஆனதுனால அது நார்த் டைரக்ஷன் கொஞ்சம் தப்பாக காட்டும். அது வந்து மேக்னெட்டிக் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு ரீடிங் காட்டுச்சுன்னா அது சாதாரண நார்மல் நார்த்து, அதுவே இதுமாரி அயன் மெட்டீரியல்ஸ்னால அஃபெக்ட் ஆகி ஒரு ஆங்கிள் தப்பாக காட்டும், அது வந்து மேக்னெட்டிக் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோட மெயினான ஏற்படுற எரர்ஸ். இன்னொரு எரர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பபுள்ஸ் இருக்குல்ல பபுள் கரெக்டாக செட் பண்ணாமல் ரீடிங் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து மேனுவல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இந்த லோக்கல் அட்ரஸ் சொல்லுவாங்க, அயன் மெட்டீரியல்ஸ்னால அந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து அஃபெக்ட் ஆகும், அதனால் கரெக்டான ரீடிங்ஸ் காட்டாது, அது வந்து மேக்னெட்டிக் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபால்ட்டாக இருக்குது, ஃபால்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இது இருக்குல்ல இது வந்து ஐபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இது ஐபீஸு, இதை வந்து தெரிஞ்சு நம்ம பார்க்கணும், பார்த்து அந்த டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து ஆப்ஜெக்ட் வேன் அல்லது ஆப்ஜெக்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாயிண்ட் வைக்கணும்ல, அந்த பாயிண்ட்டை இந்த இதுக்கு நேராக பார்க்கணும். இதுக்கு நேரம் பார்த்தா இந்த சென்டர் ஃபஸ்ட்டு இதில் பார்க்கலாம், அந்த கிராஸ் கார் தெரியுதா, அந்த கிராஸுக்கு நேரம் அந்த ரேஞ்ச் கார்டு தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அந்த இது ஃபோக்கஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி ஃபோக்கஸ் ஆகும்போது அப்போ இதில் என்ன ஆங்கிள்ஸ் காட்டுது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மாதிரி ஒரு இது ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ரொட்டேட் பண்ணணும், அடுத்தது ரொட்டேட் பண்ணி அடுத்த பாயிண்ட்டை பார்க்கணும். இதேமாரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் பார்த்து அதுக்குள்ளே ஆங்கிள், அதுமாரி ஒரு அஞ்சு பாயிண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு லென்த்து கிடைக்கும், ஒவ்வொரு ஆங்கிள் கிடைக்கும், ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்குள்ள ஆங்கிள். இதேமாதிரி ஆங்கிள் லென்த்தை வச்சு ஒரு கிளியரான ஒரு அலைன்மெண்ட் வந்து நமக்கு கிடச்சிடும். அதை யூஸ் பண்ணி அப்புறம் ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணோம்னா நம்மளோட அந்த இர்ரெகுலர் சர்ஃபேஸோட ஏரியா கிடச்சிடும். இதுதான் காம்பஸ் சர்விங் பேசிக் இன்ட்ரோ. ஓகே, தேங்க்யூ.